அமைய வேர்களை உள்ளிட்டு ஆண்டுகள் மீது வழக்கு கொடுக்கப்பட்டு இறுதியாக உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் ஊழல் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து ஜெயலலிதா இறந்துவிட்டதாக உச்சநீதிமன்றத்தால் ஊழல் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்ட அவருக்கு சட்டமளித்தது. தார்மீக ரீதியாக ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய மாநிலத்திற்கான பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று தமிழகத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 பல்கலைக்கழகங்களில் 17 பல்கலைக்கழகங்கள் நியமனம் செய்த துணைவேந்தர் நியமனம் என்பது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர்கள் 30 லட்சம் கல்வெட்டு பெறுகின்ற போது கல்வித்தான் குறித்து பெறுகிறார். அந்த 17 பல்கலைக்கழகங்களும் ஊழல் முறைகேடு என்பது பல்கலைக்கழகத்தில் நியமனத்திற்கு புதிய முறை கொண்டு வருவதற்கு